வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் பயண தடைகள் தொடருமா அல்லது நீக்கப்படுமா என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ராணுவ தளபதி. நாட்டில் நேற்று காலை 6 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் கொழும்பு வெள்ளவத்தையில் 73 தொற்றாளர்கள் கண்டறிவு. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமை புரியும் தாதி உத்தியோகஸ்தர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு. மாகாண சபைகளை குறித்தான மருத்துவமனைகளை மத்திய அரசாங்கம் சுவீகரிக்கும் தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதை சுட்டிக்காட்டிய டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மனோ கணேசன் பாராட்டு. தொற்றுநோய் ஔடதத்தை நேரடியாக தமிழர் தாயகத்துக்கு அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை கேட்டுக் கொண்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விவகாரம் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் கரையொதுங்கிய கடல்வாழ் உயிரினங்களின் பரிசோதனை அறிக்கையினை தற்போது பகிரங்கப்படுத்த முடியாது. தர்ஷனி லகந்தபுரம் தெரிவிப்பு. மட்டக்களப்பு கல்குடா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட 10 பேருக்குமான விளக்கமறியல் நீடிப்பு. முன்பள்ளியில் குழந்தைகள் முறையான பாடசாலை கல்விக்கு வழிநடத்தப்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்து. இலங்கையிலிருந்து மீன் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதற்கு சீன அரசாங்கம் அனுமதி. இனி விரிவான செய்திகள். தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் பயண தடைகள் தொடருமா அல்லது நீக்கப்படுமா என்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பணிக்குழு நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தற்போதைய நிலைமைகள் மறு ஆய்வு செய்யும் போது இது தொடர்பான முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போதுள்ள பயண கட்டுப்பாடுகள் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்பள்ளிகளை போட்டித்தன்மை மிகுந்த கல்வி வழங்கும் மற்றொரு பாடசாலையாக மாற்றாமல் அவற்றில் குழந்தைகள் சுற்றுச்சூழலை அனுபவிக்க இடமளிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெற்றோருக்கு அடுத்தபடியாக குழந்தைகளுக்கான அடித்தளம் முன்பள்ளிகளிலேயே ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. முன்பள்ளியில் தான் குழந்தைகள் முறையான பாடசாலை கல்விக்கு வழிநடத்தப்படுகின்றனர். இந்த உலகில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு உலகை பார்ப்பதற்கான முதல் அடித்தளம் முன்பள்ளியில் இடப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ப முன்பள்ளிகளை இயக்குவதற்கான வழிமுறைகளையும் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையில் இணைந்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று காலை 6 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் கொழும்பு வெள்ளைவத்தையில் 73 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளார்கள். நாராயண்பட்டிய மற்றும் பொரல்ல பகுதிகளில் தலா 20 தொற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மட்டக்குளியாவில் 14 தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளது. கரவா தோட்ட பகுதியில் 8 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தலா 7 பேர் புளுமெண்டல் மற்றும் தெமட்டகுட பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளனர். கிராண்ட் பாஸ் மற்றும் ஹெல்ஸ்ட்ரோப் ஆகிய இடங்களில் தலா 5 பேரும் மருதானை கொம்பனி தெரு மற்றும் கொள்ளுப்பட்டி ஆகிய இடங்களில் தலா 4 பேரும் புலப்பட்டியில் 2 பேரும் புறக்கோட்டையில் ஒருவருமாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தின் அவசாவலையிலிருந்து 96 பேரும் பாதுகையிலிருந்து 47 பேரும் பிலியந்தலையிலிருந்து 33 பேரும் தொற்றாளியாக பதிவாகியுள்ளனர். கோமாகமாவில் 18 பேரும் கொஸ்கம கல்கிச மற்றும் வெள்ளம்பட்டியவிலிருந்து தலா 15 பேரும் ஹன்வலையில் சேர்ந்த 14 பேரும் கொட்டாஞ்சேனையிலிருந்து 13 பேரும் தொற்றுகளோடு பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மீதமுள்ள பகுதிகளிலிருந்து தலா 10க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு கடல்குடா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 10 பேருடைய விளக்கமறியலையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்குமாறு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்வதற்கு எதிராக லவகுமாருக்கும் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டது. ஆனாலும் அவர் உட்பட 10 பேர் அன்றைய தினம் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கடல்குடா போலீஸ் பிரிவில் உள்ள நாகர்வட்டை கடற்கரையில் முள்ளிவாய்க்காலில் தீப்பந்த சுடர் ஏற்றி கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். இது மட்டுமல்லாது அதனை படமெடுத்து முகநூலில் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களை அடிப்படைவாத தடை சட்டத்தின் கீழ் கல்குடா போலீசார் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற அனுமதியினை பெற்று 3 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதனையடுத்து குறித்த வழக்கு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 10 பேரின் சார்பில் சட்டத்தரணி சுகாஸ் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் பயண கட்டுப்பாடு மற்றும் தோற்று காரணங்களினால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாத நிலையில் அவர்களை தொடர்ந்தும் 30ஆம் தேதி வரை 14 நாட்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமை புரியும் தாதிய உத்தியோகஸ்தர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அரச தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை கிளையின் செயலாளர், எமது வைத்தியசாலை அத்தியட்சகருக்கு எதிராக எமது தாதிய உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். எமது சங்கத்தினால் அண்மை காலமாக அகில இலங்கை ரீதியில் எமது உரிமைகளையும் தேவைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக பணி பகிஸ்கரிப்பை மேற்கொண்டிருந்தோம். இதற்கு சுகாதார அமைச்சரிடம் இருந்து சிறந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள்
பகுதிகளிலிருந்து நாடுபூராகவும் விலகி இருக்கின்றோம். இதனை வைத்துக் கொண்டு எமது வைத்திய அத்தியட்சகர் எம்மை பழிவாங்கும் நோக்குடன் செயற்பட்டு வருகின்றார். அனைத்து உத்தியோகஸ்தர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விசேட விடுமுறை ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் அதனை எமக்கு வழங்காமல் ரத்து செய்துள்ளார். எமது சொந்த விடுமுறையை ரத்து செய்துள்ளார். 120 தாதிய உத்தியோகஸ்தர்கள் கடமையாற்ற வேண்டிய இந்த வைத்தியசாலையில் தற்போது நாங்கள் 55 பேர் தான் கடமையாற்றுகின்றோம். இவ்வாறான நிலையில் எமது கடமை நேரத்தை குறைத்து மேலதிக நேர கடமையினை ரத்து செய்து மன உளைச்சலுக்கு தள்ளியுள்ளார் எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தினர். சர் ஜோன் கொத்தல்லாவல்ல தனியார் பல்கலைக்கழகங்களை நாடு முழுவதும் நிறுவுவதற்கும் அது குறித்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் இராணுவத்தினருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் புபுது ஜெயகொட குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, கொத்தல்லாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் என்ற பெயரில் கடந்த மார்ச் மாதம் 26 திகதி சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி எதிர்வரும் 22 திகதி இந்த சட்டமூலத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயற்குழுவிடம் கையளித்து பின்னர் வாக்கெடுப்பிற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அறிய முடிகிறது. கொத்தல்லாவல்ல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் ஒன்று குறிப்பிடும் போது ரத்னலானையில் அமைந்துள்ள சர் ஜோன் கொத்தல்லாவல்லவின் பெயரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் ஆகும். அங்கு எந்த ஒரு தரப்பினரும் இராணுவத்தின் அங்கம் வகித்து பணம் செலுத்தி அங்கு கற்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. எனவே இந்த பணத்திற்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கும் செயற்பாடே இங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது அரசின் வசமுள்ள தனியார் கல்வி நிறுவனமாக இது தொழிற்படுகிறது. எனினும் இவ்வாறு மறைமுகமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கையை நேரடியாக முன்னெடுக்கக்கூடிய வகையிலான சட்ட மூலமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 13 திருத்தத்தின்படி மாகாண சபைகளுக்கு குறித்தான மருத்துவமனைகளை மத்திய அரசாங்கம் சுவீகரிக்கும் தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொண்டமை அரசியல் அமைப்புக்கு முரணானது என்பதனை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பாராட்டியுள்ளார். ஆனால் அதற்கான காரணமாக தமிழ் மக்கள் தனது கட்சிக்கு வாக்களித்து தனக்கு அரசியல் பலத்தை தராமையே எனவும் அவர் மேலும் கூறியுள்ளமை கவலைக்குரியதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சரவை தீர்மானத்தின்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பவுனியா, மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசு சுவீகரிப்பது தொடர்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின்படி கிழக்கு, மத்திய, சப்ரகமுக, ஊவா மற்றும் மேல்மாகாண வைத்தியசாலைகளும் பறிக்கப்படும். ஆகவே இவை பற்றி வடக்கு கிழக்கில் மலையகத்திலிருந்து அரசுக்குள் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தமது எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். உண்மையில் 13 திருத்தத்தை முழுமையாக அமல் செய்யும்படியே இந்திய அரசாங்கம், ஐநா மனித உரிமை ஆணையம், ஐரோப்பிய நாடாளுமன்றம் என்பவை கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை திரும்ப திரும்ப கூறுகின்றன. 13 திருத்தத்தை முழுக்க அமல் செய்வதை நிறுத்தியது ஒரு புறம் இருக்க, இப்போது இருப்பதையும் பறிக்கும் செயல்முறையை இந்த அரசு மேற்கொள்கிறது. இது நிச்சயமாக இந்திய அரசுடனான உறவு, செப்டம்பரில் அடுத்து வரும் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் வாய்மொழி அறிக்கை, ஐரோப்பிய நாடாளுமன்ற GSP+ விவகாரம் ஆகியவற்றில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அமைச்சர் தனது ஜனாதிபதிக்கு எடுத்து கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் மடிந்து கரையொதுங்கிய கடல்வாழ் உயிரினங்களின் கடல் கூறு பரிசோதனை அறிக்கையை தற்போது பகிரங்கப்படுத்த முடியாது என சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷனி லஹந்தபுரா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கொழும்பு துறைமுகத்தின் கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான கப்பலினால் கடல் வளத்திற்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவடையவில்லை என்பது இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நெருக்கடியான சூழ்நிலையினை முகாமைத்துவம் செய்ய துறைசார் மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கப்பல் நிறுவனத்திடமிருந்து முதற்கட்ட நட்டகிட்டை பெற்றுக்கொள்ளும் சட்ட நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கப்பல் விபத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து பெருமளவிலான கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல் ஆமைகள் மடிந்து கரையொதுங்கியுள்ளன. கடல் வளத்திற்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள முகாமைத்துவ நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் என அனைத்து விடயங்களும் முறையாக ஆவணப்படுத்தப்படுகிறது. கடல் நடவடிக்கைகளுக்கு பின்னர் அவை பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தொற்று நோய் அவுடதத்தை நேரடியாக தமிழர் தாயகத்துக்கு அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை கேட்டுக்கொள்வதாக வவுனியாவில் தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் வன்னியிலிருந்து ஒரு அன்பான கோரிக்கையினை விடுக்கின்றோம், எங்களுக்கு அவசரமாக தொற்று நோய் அவுடதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் தேவை, இந்த தொற்று நோயினால் தமிழர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், எனவே அவுடதங்களை நேரடியாக தமிழர் தாயகத்திற்கு அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் அவுடதங்களை ஏற்றுவதற்கு சிவில் அல்லது இராணுவமாக இருக்கக்கூடிய சில மருத்துவ பயிற்சி பெற்றவர்களை அனுப்புமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்கள் உணவு, சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாது தவிக்கின்றார்கள்.
தொற்று நோய் காரணமாக தமிழர் தாயகத்தை பூட்டியுள்ளதால் பெரும்பாலான தமிழர்களுக்கு தினசரி வருமானமில்லை. எனவே அவர்கள் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கும் பணம் இல்லை. ஆகவே ஜனாதிபதி பைடனே நேரடியாக தமிழ் பகுதிகளுக்கு உணவு வகைகளை அனுப்புமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இருந்து மீன் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதற்கு சீன அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. சீன சுங்கப்பிரிவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சீனாவிற்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன் உற்பத்திகளுக்கு சுகாதார தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இவ்வாறு மீன் உற்பத்திகளை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மீன் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வோருக்கு சீனாவிற்கான இலங்கை தூதரகம் உதவிகளை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதில் சவால்கள் நீடிப்பதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் சீனா இலங்கையின் மீன் உற்பத்திகளை கொள்வனவு செய்ய இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.